அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செஃப் மகேந்திரன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம்னா சில்லி சோயா பண்ண போகிறோம். நம்ம சில்லி சோயாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துலாம். சோயா 50 கிராம், அதாவது மீன் மேக்கர் 50 கிராம் எடுத்துருக்குறோம். மைதா 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு, மிளகு 1/2 டேபிள் ஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமையலுக்கு தேவையான அளவு, பூண்டு 1 பொடிசாக இருக்கிறோம், 1 துண்டு இஞ்சி அதே பொடிசாக நறுக்கி இருக்கிறோம், பச்சை மிளகாய் 3, பெரிய வெங்காயம் 1, குடைமிளகாய் 1, ரெட் சில்லி பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, சோயா சாஸ் 2 ஸ்பூனு, டொமோட்டோ சாஸ் 3 ஸ்பூனு, சர்க்கரை 1/2 டேபிள் ஸ்பூன், ஃபுட் கலர் சிறிதளவு, கொத்தமல்லி இலை சிறிதளவு, தண்ணீர் தேவையான அளவு. இப்போ நம்ம இந்த மீன் மேக்கரை சோயாவை தண்ணி ஊற்றி ஒரு கால் மணி நேரம் ஊற வைக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு, இப்போ நல்லா ஊறட்டும் ஒரு கால் மணி நேரம். பாருங்கள் கால் மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம மீன் மேக்கரை நல்லா ஊறிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் இருக்க தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி அழுத்தி புழிஞ்சுக்கோங்க, அப்போ தண்ணியெலாம் வரும் பாருங்கள். அது மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துடலாம் தண்ணியெலாம். நம்ம மீன் மேக்கரெலாம் தண்ணி புழிஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள். நல்லா தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துங்க. இதுக்கு தேவையான உப்பு போடலாம். மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, மைதா 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு, லேசாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, லூஸ் ஆகிடும். லேசாக தண்ணி தெளிச்சுங்க. பாருங்கள் இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள் நம்மளோட எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம பிழைஞ்சி வச்சு சோயாவப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஒவ்வொன்றா போடுங்க. சோயா போட்டாச்சு, போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. போட்டோன்னு கிண்டாதீங்க, மாவில் எடுத்துக்கோ. இப்போ கிண்டில் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம வெந்தோடனே எடுத்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சோயாவில் வந்துச்சு பாருங்கள். பாருங்கள் நல்லா கிறிஸ்பி, நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். அப்படி முறுமுறு ஆனால் எடுத்துடலாம். அவ்வளோதான். வச்சுக்கோங்க. கடையை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம பொடிச்ச நறுக்கி வச்சு இஞ்சி 1 துண்டு அதை போட்டு வைக்கலாம். ஒரு முழு பூண்டை பொடிச்ச நறுக்கி வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். 3 கீரிட்ட பாருங்க, நல்லா பச்சை மிளகாலாம் கீரிட்டோம், அதையும் போட்டுக்கலாம். பாருங்க நம்ம வெங்காயத்தை டைஸ் கட் பண்ணிக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். குடமிளகா அதையும் எதுவுமே கட் பண்ணிக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். பாருங்க நம்மளோட இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா குடமிளகா எல்லாம் வதங்கிச்சு. பாயதாக வரணும், ரொம்ப கூடாது, ரொம்ப வந்து நல்லா இருக்காது. அவ்வளோதான். இது தேவையான சாஸ்லாம் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸு, ரெட் சில்லி பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. நம்ம ரெட் சில்லி பேஸ்ட்டு எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. அதனால் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சோயாவில் உப்பு போட்டுக்கலாம், பார்த்துட்டு போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஊற்றிக்கலாம். நான் ஃபுட் கலர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கலாம், அதை ஊற்றிட்டேன். இதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டேபிள் ஸ்பூனு நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள் நம்ம தண்ணி கொதிச்சு இப்போ பொரிச்சு வச்சுருக்க சோயா இதில் போடலாம். பாருங்கள் நம்ம மசாலா கொதிச்சு நம்ம பொரிச்சு வச்சு சோயா இதில் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கலாம், அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
எதுக்கு ஊற்றுறோம், நல்லா மசாலா நல்லா ஒட்டுவோம், அதுக்காக ஊற்றுறோம். ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க, அவ்வளோதான். பாருங்கள் மசாலா நல்லா இதாக வச்சு பாருங்கள், நல்லா ஊற்றி வச்சு நான் கடைசியாக வெட்டி வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு அடுப்பு பண்ணிடலாம். போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டு அடுப்பு பண்ணிங்க, அவ்வளோதான். அடுப்பு பண்ணுறோம், அவ்வளோதான். நம்மளோட சுவையான சில்லி சாய் ரெடி ஆச்சு பாருங்க, அவ்வளோதான். சூப்பராக இருக்கு பாருங்க, பாருங்க நம்மளோட சுவையான சில்லி சோயா ரெடி ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கு பண்ணுங்க, இப்படி பண்ணி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடுவாங்க, இது மாதிரி செஞ்சு குடிச்சா சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில்லி சோயா உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து மறந்துட்டு